ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஆஃபீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, குழந்தைகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வல்லாரை துவையல் தான் செய்ய போகிறோம். இந்த வல்லாரை கீரையில் நிறைய பயன்கள் இருக்குது. இந்த வல்லாரை கீரை வந்து ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தி இரத்த சோகையை தடுக்கக்கூடியதாக இருக்குது. மூளை நரம்புகளை தூண்டி ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் இதை குழந்தைகளுக்கு வாரத்தில் ரெண்டு முறை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வாங்க, இந்த வல்லாரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வல்லாரை துவையல் செய்கிறதுக்கு இந்த வல்லாரை கீரை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை காம்பை விட்டுட்டு இந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கணும். இப்போ இதை கிள்ளி எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த வல்லாரை கீரையை அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வல்லாரை கீரையில் சிறு கசப்பு இருக்கும், அதனால் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நான் ரெண்டு பச்சை மிளகாய், நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவுனது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டு செய்யும்போது துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான வல்லாரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவோட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க.